நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. ஹலோ வணக்கம், வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். சிந்தையில் நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, அதோட சைனே கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர் வருது. அதோட எபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். அண்ட் நேற்று வீடியோ பார்க்காதவங்களாம் போய் பார்த்துட்டு வந்துருக்கோம் ஓகேங்களா. உண்மையானே ஒரு நல்ல அப்டேட் உள்ள வீடியோ தான். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் பார்க்க போகிறதுல இன்னும் நிறைய அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்ஸ் அகைன் நான் உங்கள் கேபி நம்பர் ஒன்று வாங்க இந்த வீடியோவில் போயிடலாம். கேஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சைனே கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்லேருந்து அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. இது எந்த சர்வன் தெரில, ஆனால் வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா. அண்ட் இதோட ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காது ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து அதுக்கு தனியாக பண்டில்லாம் இருக்குது. இதோட பவர் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 HP பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக வரும் ஓகேங்களா. உங்கள் ஆட் ஆகும் 100 HP பார்த்திங்கன்னா டெம்பரரி ஆட் ஆகிட்டு. அண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரோனோ கேரக்டரு அண்ட் பார்த்திங்கன்னா க்ளோவாலுக்குலாம் கிட்டத்தட்ட நீங்கள் லெவல் 6 கொண்டு போயிட்டிங்கன்னா லெவல் 6 கிட்டத்தட்ட அதுக்கெலாம் 80% டேமேஜ் கொடுக்கும் ஓகேங்களா. அதாட்டி எப்படின்னா குரோனோ கேரக்டரை வச்சு எப்படி சொல்கிறது, ஷார்ட்கன் வச்சு நீங்கள் குரோனோ கேரக்டரை ஒரு 3 தடவை 4 தடவை அடித்தா குரோனோ கேரக்டர் அந்த ஷீல்டு உடையும்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து அடித்தா உங்களுக்கு வந்து ஒரு 2 அடியிலே பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும் ஓகேங்களா. அண்ட் க்ளோவாலுக்கும் அதே நிலமை தான். அண்ட் HP பார்த்தீங்கன்னா 100 வந்து உங்களுக்கு வந்து சடனாக ஏறும், ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். என்ன ப்ரோ சொல்கிற, இது வந்து அந்த கேரக்டருக்கு வந்து மைனஸில் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்மளை ஒரு எனிமி போட்டு அடிச்சுட்டே இருக்கான்னு பார்த்துக்கோங்களேன், உடனே இந்த கேரக்டர் ஆன் பண்ணி விட்டோன்னா உங்களுக்கு உடனே பார்த்திங்கன்னா 100 ஹெல்த் ஏறிடும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட் அப்படின்னு போடலாம், ஹலாக் மாதிரி கிடையாது. அந்த HP பார்த்திங்கன்னா ஏறி உங்கள் HP கூட அப்படி சேர்ந்துருக்காது. என்ன வந்த HP பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா போயிடும் ஓகேங்களா. ஆனால் அது போனாலும் அது வரைக்கும் நம்மளுக்கு எனிமி கொடுக்குற டேமேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விழுந்துகிட்டு இருக்க தான் செய்யும். அண்ட் நம்மளுக்கு ஹெல்த்து கொஞ்சம் கூட இருக்கும். எனிமி கூட ஃபைட் பண்ணும்போது நம்ம அவன் 200 ஹெல்த் வச்சுட்டு ஃபைட் பண்ணும்போது நம்ம 300 ஹெல்த் வச்சு ஃபைட் பண்ணுவோம். அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேரக்டரோட மகிமை ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா சூப்பரான கேரக்டராக, இது நம்மளுக்கு 100 டைமண்ட் டாப்அப்லலாம் வந்தால் கண்டிப்பாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல கேரக்டர் தான், டீமில் ஒருத்தர் கண்டிப்பாக வச்சுருக்கணும் இந்த கேரக்டரை. ஏன்னு கேட்டிங்கன்னா க்ளோவாலுக்கு அண்ட் க்ரோனோ ஷீல்டுக்குலாம் வேறு லெவலில் ஒரு அட்டாக் பண்ணும் ஓகேங்களா. ஸோ கைஸ் இந்த ஒரு இமேஜை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குன்னு தெரில, எந்த ஒரு மோடுக்கான மேப்புன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ட்ரைனிங் மோடில் வரப்போகிற ஒரு மேப் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி, டைனிங் ரூமு, பாத்ரூம், அந்த ஸ்லைட்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு தெரில. இல்லைன்னா நம்ம அது பேர் என்னது, கால் ஆஃப் டியூட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே கடந்தெல்லாம் சண்டை படுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வரப்போ தான் என்னென்னு தெரில. ஆனால் இது வந்து தனியாக ஒரு மேப்பு தான், ட்ரைனிங் மோடில் வர மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தெரில ஓகேங்களா. அதனால் இது வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் இது வந்து தனியாக ஒரு மேப்பை தான் நினைக்கேன். அண்ட் மேப்பாக இருந்தால் நல்லா தான் இருக்கும்ப்பா, மேப் பார்க்க சூப்பராக தான் இருக்குது. அடுத்த அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ் இந்த ஒரு ஃபோட்டோவை பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புதுசாக வர போகிற ஒரு கன்னு தான் ஓகேங்களா. M1917 அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கன் கொண்டு வர போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா படத்துலையுமே நீங்கள் கன்ஃபார்மாக பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு கன்று பார்த்திங்கன்னா வரப்போகுதுன்னு பார்த்திங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒரு ரிவால்வர் கன் மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட M500 மாதிரி தான் இருக்குது. எப்படி ஷூட் பண்ணணும்னு தெரில. இது கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எப்படி இதோட பவர் இருக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த OB27 அப்டேட்டில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 4 கன் கிட்டத்தட்ட கொண்டு வராங்க ஓகேங்களா. அந்த கார்ட்டுன்னு ஒரு கன்று அண்ட் USP2 ஒரு கன்று அண்ட் MK அந்த கன்னோட பேர் மறந்து போயிட்டேன். அது ஒரு பிஸ்டலு அண்ட் இது ஒரு பிஸ்டல், எல்லாமே பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி அடிக்கப்போதுன்னு கன்ஃபார்மாக தெரில. எனக்கு தெரிஞ்சு ஒரு G18 மாதிரி இல்லைனா ஒரு USP மாதிரி தான் அடிக்கணும். டெசர்ட் ஈகிள் மாதிரிலாம் அடிக்காது. அது கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா கைஸ் இந்த ஒரு கிளிப் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரோரில் கிடச்சது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கனுக்கு புதுசாக வர போகிற ஸ்கின்னு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஒன்று கிரேட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நமக்கு வெப்பன் ரயில் அந்த மாதிரி எதாட்டி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா தீமுடு கன்று ஸ்கின் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்குது. அப்பப்போ பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் பார்த்திங்கன்னா மினிங்கிட்டே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பவர் நல்லா கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து எதாட்டி ஒரு வெபியூனில் கூட நம்மளுக்கு வச்சு தள்ளி விட்டுருலாம். ஆனால் அவங்களுக்கு என்ன ஈவெண்ட்டாக இல்லை, நம்மளுக்கு எதாட்டி ஒரு ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா வச்சு தள்ளி விட்டுருவாங்க. அண்ட் இந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, வேணும்னா எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா.
அண்ட் நேற்று நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கியூவேலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவ் போட்டாங்களா என்னென்னு தெரில, லைவ் போட்டு இந்த மாதிரி நிறைய இது கொடுத்தாங்களா இல்லைன்னா அந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஆன்சர் கொடுத்து நம்மளுக்கு 5-5 பாக்ஸ் கொடுத்தாங்களா எப்படின்னு தெரில. ஆனால் எனக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோ தான். ஓகேங்களா, அதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேரக்டருக்கெலாம் எந்த அதுக்கு பார்த்திங்கன்னா பிக்சரில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம எந்த கேரக்டர்னு கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஒரு 5 குப்பிட் ஸ்கேர் பாக்ஸ் தராங்க. எத்தனை பேருக்குன்னு தெரில, எல்லாருக்கும் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஆன்சர்லாம் காப்பி அடித்து எழுதிடலாம். கைஸ் நம்மளோட ஃபைனல் அப்டேட் பார்த்திங்கன்னா இதுதான். அண்ட் இந்த ஒரு ட்ரெஸ் பண்டல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைமண்ட் ரயிலில் தான் வர மாதிரி இருந்தது. ஆனால் எந்த சர்வருக்குமே பார்த்திங்கன்னா இது வந்து டைமண்ட் ரயிலில் விட போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா பிரசில் சர்வருக்கு ஒரு ஈவெண்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு சர்வருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதாவது பார்த்திங்கன்னா மீனா சர்வருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஈவெண்ட்டில் கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா, அண்ட் நம்மளுக்கு டைமண்ட் ரயிலில் பார்த்திங்கன்னா அடுத்த அப்டேட்டுக்குள்ளே டைமண்ட் ரயில் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அடுத்த அப்டேட்டில் நிறைய ட்ரெஸ் பண்டல் இருக்குது, அதுலேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 செட்டு டைமண்ட் ரயிலாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு டைமண்ட் ரயிலில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ஹேக்கர் ஸ்டோர் மாதிரி விட்டுருக்காங்க, எல்லா பண்டலையும் வச்சு பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விடலாம். ஓகேங்களா, இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரெஸ் தான். ஆனால் டைமண்டு கொடுத்து காசு பிடுங்குற அளவுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரெஸ்ஸே கிடையாது. அண்ட் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ. இது வந்து பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸாக வச்சுருங்க. ஓகேங்களா, பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.